டுவெல்த் ஃபெயில். ஒரு அருமையான படம், மிகவும் வெற்றியடைந்த படம், பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் இல்லை பல பேரோட கஷ்டத்தை புரிய வச்ச படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பையன், ஒரு கிராமத்து பையன் எப்படி ஐபிஎஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற கதையை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக யூபிஎஸ்சி சம்மந்தமான படம் தான். யூபிஎஸ்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன? யூபிஎஸ்சி அப்படிங்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது சென்ட்ரல் போர்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி சில சர்வீஸ்க்கான அப்பாயின்மெண்ட் இல்லை ரெக்ரூட்மெண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 23 சர்வீசஸ் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஐஏஎஸ் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாருமே வர்றது எல்லாமே ஐஏஎஸ் கேட்டகரிஸில் வந்துருவாங்கங்க. ஐபிஎஸ்ஸும் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஹை ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் பாடி தான் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான எக்ஸாம் தாங்க. ஈஸியாக எல்லாருமே சொல்லிடுவாங்க, நீ என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அது வந்து ஆவறது ரொம்ப கஷ்டம், ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மட்டுமே வந்து உங்களுக்கு 3 ஸ்டேஜில் நடக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. சொல்லும் போதே அப்பப்பான்னு இருக்குங்களே. ஸோ இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். காலையில் ஒரு பேப்பர் இருக்கும், மதியம் ஒரு பேப்பர் இருக்கும். காலையில் இருக்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ், இது உங்களுக்கு 200 மார்க்ஸ் கொடுக்கும். இது எல்லாமே எம்சிக்யூ டைப்ஸ் தாங்க. ஆனா இந்த இடத்துல இங்கி பிங்கி பாங்கி எல்லாம் போட்டு ஜெயிக்க முடியாதுங்க, ஏன்னா நெகட்டிவ் மார்க்குமே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இதுலயுமே உங்களுக்கு என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாமே கேட்பாங்க. இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹிஸ்டரி வரும், பாலிட்டி வரும், ஜியாகிரபி வரும், சயின்ஸ் அண்ட் டெக் வரும், பயோடெக்னாலஜி வரும், இந்த மாதிரி எல்லாமே தெரியும், எல்லாமே வருங்க. ஸோ அதனால எங்கே இந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் எங்கள மாதிரி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் இதுக்கு செல்லமா வச்ச பேரு அன்பிரடிக்டபிள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு 9 பேப்பர் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கிடையாதுங்க, சப்ஜெக்டிவ் டைப், அதாவது நீங்க எஸ்ஏ டைப் மாதிரி எழுதணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். இங்கிலீஷ் ஒன்னு கம்பல்சரி லாங்குவேஜ், இன்னொன்னு வந்து உங்களுக்கு மதர் டங், எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம இப்ப தமிழா அப்படின்னா தமிழ் எக்ஸாம் தமிழ்ல கூட எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் 1 இருக்கும். இதுல உங்களுக்கு ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், மெடிவல் ஹிஸ்ட்ரி இருக்கும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கும், ஜியோகிரபி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் 2 பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜென்ரல் ஸ்டடிஸ் 3 உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாம் இருக்கும். ஜிஎஸ் 4 உங்களுக்கு எத்திக்ஸ் இருக்கும், அதாவது நீங்க ஒரு நல்ல ஆஃபீஸர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட எத்திக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நீங்க எப்படி நடந்துப்பீங்க அப்படிங்கறத செக் பண்றதுக்கான எக்ஸாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஏ டைப் க்வெஸ்சன் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு 250 மார்க் இல்லைன்னா 300 மார்க்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ 3 மணி நேரம் எக்ஸாம்ல உங்களுக்கு 300 மார்க்குக்கு எழுதணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பெண்ணு கீழே விழுந்துருச்சுனா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இருக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான எக்ஸாமினேஷன் தாங்க. இதெல்லாமே பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குங்க. இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-to-1 இன்டர்வியூ கிடையாது, ஒரு குரூப் இன்டர்வியூ. ஒரு பேனலே உட்காந்துருப்பாங்க, நீங்கள் மட்டும்தான் தனியாக உட்காந்துருப்பீங்க, உங்களை எல்லாருமே சேர்ந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ மட்டுமே 1/2 to 1 hour கூட ஆகுங்க. ஸோ இந்த எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டேஜை கிளியர் பண்ணி வந்தாதான் உங்களால ஒரு ஐஏஎஸ்ஓ இல்லை ஐபிஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ ஆக முடியும். இதில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் அட்டம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் 6 டைம்ஸ் தான் அட்டம் பண்ண முடியும். இதே ஓபிசி அப்படின்னா 9 அட்டம்ஸ் இருக்குது. இதே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் காஸ்டா, ஸ்கெடியூல் ட்ரைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் அட்டம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீ சப்போஸ் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், அடுத்து மெயின்ஸ் எழுதுறேன், பட் மெயின்ஸில் எனக்கு போயிடுச்சு அப்படின்னா அடுத்த வாட்டி நான் மெயின்ஸே எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, மறுபடியும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த எழுதணுங்க. அதனால தான் யூபிஎஸ்சியை நம்ம வந்து ஸ்னேக் அண்ட் லேடர்னு கூட சொல்லலாம். ஒன்று நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க, திடீர்னு நீங்கள் ஒரு லேடர் ஏறி மேலே ஏறி வந்துட்டீங்கனாலும் ஒரு பாம்பு கிட்ட பட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்கே போயிடுவீங்க. ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் இந்த படத்தில் வர மாதிரி ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கணும். மறுபடியும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வரீங்க. இன்டர்வியூல போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் உங்களால இன்டர்வியூல இருந்து அட்டன் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ மறுபடியும் வரணுங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் மட்டுமே உங்களுக்கு நீங்க 1 year கிட்டத்தட்ட ஆயிடும். எக்ஸாம் நடக்கிறதுக்கே உங்களுக்கு 1 year ஆகும். இது தாண்டி உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு 1 year அப்படின்னா இதுக்கே 2 years ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் பாஸ் ஆகல, இன்னொரு அட்டம் கொடுக்குறீங்களா அப்படின்னா மறுபடியும் 3 அட்டம்ஸ் ஆயிடும். ஸோ 3 years ஆயிடுங்க. இந்த மாதிரி இது ஒரு டைம் கன்சியூமிங்கான ஒரு ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல நிறைய இன்ஸ்பிரேஷனால
நாளான ஸ்டோரிஸும் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் இருக்கிற ஸ்ரீநாத் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஃப்ரீ வைஃபையை வச்சுக்கிட்டே வந்து அதை ஃபுல்லாக வந்து படித்து அதில் படித்து இப்போ ஐஏஎஸ் ஆயிருக்காங்க, அதுவுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில். இதெல்லாமே பெரிய இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரிஸுங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் பொலிட்டிக்கல் ஃபிகராகவும் இருக்கலாம், இல்லைனா பெரிய பணக்காரங்களாகவும் இருக்கலாம், எதாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மூணு எக்ஸாம் பாஸ் பண்ணாதாங்க உங்களால் ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஆக முடியுங்க. டைரெக்டாக காசு கொடுத்தலாம் அந்த மாதிரிலாம் அதுக்கெலாம் வேலையே கிடையாது. இந்த யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 23 சர்வீசஸ் இருக்குது. இந்த சர்வீசஸ்ல எது வந்து நீங்கள் டாப் ரேங்க் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு பெரிய ப்ரெஸ்டீஜியஸான சர்வீஸ் லைக் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து கிடைக்கலாங்க, இல்லைனா உங்களுக்கு மற்ற சர்வீஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த ரேங்கை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த காம்படிஷன் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுதுங்க. இதோட சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 0.2% தாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, 100 பேர் அட்டம் பண்ணாங்க அப்படின்னா வெறும் 2 பேர் மட்டும்தான் வந்து இதில் பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இத்தனை ஸ்டேஜஸை தாண்டி இத்தனை ஹர்டில்ஸ் தாண்டி இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது இப்போ வந்து ஒரு எக்ஸாமே வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது பார்க்கும்போதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மென்டல் கண்டிஷன் அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்ப்பீங்க, சில பேருங்க என்னென்னா காலேஜ் முடித்த உடனே வந்து யூபிஎஸ்சி தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ஃபுல்லாக உட்காந்துக்காக உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வேறு எதுவுமே பார்க்க முடியாமல் வெறும் அவங்க ஸ்டடீஸ் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறையா சாக்ரிஃபைஸஸுமே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃபேமிலி கூட அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃபுல் டைம் நீங்கள் வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 8 ஹவர்ஸாவது படிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் நம்மளோட கோல்ஸ் அட்டைன் பண்ண முடியும். அதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இது உங்களுக்கு கிடச்சிருமா அப்படின்னு பார்க்கும்போதுமே அதுவுமே டவுட்டு தாங்க. ஏன்னா இதோட சக்ஸஸ் ரேட்டை நம்ம இப்போ தான் பார்த்தோம், ரொம்பவே கம்மி. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கே? நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற அண்ணா நகரை பார்த்தீங்கனாலே தெரியும், மூளைக்கு மூளை ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு அவ்வளோ பேர் இருக்கும். அவ்வளோ அந்த அத்தனை கோச்சிங் சென்டர் வாசல்லையுமே உங்களுக்கு அத்தனை பேர், உங்களுக்கு அத்தனை ஆஸ்பிரன்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது எதுக்கு இத்தனை பேர் இதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேசத்துக்கு சேவை பண்ணுறது அப்படின்னு ஒரு சைடு சொன்னாலுமே இதுக்கு இதில் கிடைக்கிற நமக்கு அந்த ப்ரெஸ்டீஜுமே ஒரு ரீசன் தான் சொல்லலாங்க. நீங்கள் நார்மலாக பாருங்கள், உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கார் திறக்கிறதுக்கு ஒரு ஆள், உங்களை கூட்டு வரத்துக்கு ஒரு ஆள், உங்களுக்கு இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்குங்க. அந்த மரியாதை எல்லாத்துக்குமே தான் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது கிடைக்கல அப்படிங்கும்போது தான் வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணாதவங்களாம் நல்லா இல்லையா ரொம்ப அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அவங்களுமே அவங்கவுங்க ஃபீல்டில் எப்படி இருக்கணுமோ அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு போகிறவங்களை விட பாஸ் பண்ணாதவங்களுக்கு தான் வந்து மன வலிமை அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கும்போது தான் வந்து ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடும். இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாகவே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சில க்வெஷ்சன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியே கூட இருக்கும். நீங்கள் எத்தனை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து சில லிங்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு சேம் க்வெஷ்சன்ஸ் வராது, பட் சேம் கான்செப்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நிறையா வராதது, நிறையா என்ன தான் வந்து தெரியாத க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாலுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நடக்கிற இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி வச்சு கூட நமக்கு வந்து ஏதாவது க்வெஷ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரேலோட பார்டரிங் கண்ட்ரீஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்காத க்வெஷ்சன்ஸும் நிறையா இருக்குங்க. போன வருஷம் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன், அப்போ வந்து வடக்கிருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வடக்கிருத்தல் இல்லைன்னா தமிழ்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கே, ஆனால் இது என்னன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுங்க. ஆமாங்க, வடக்கிருத்தல் அப்படின்னா வந்து ஒரு அரசர் வந்து ஒரு போரில் தோத்துட்டாரு அப்படின்னா கிழக்கை பார்த்து அவரே வந்து அவரோட கழுத்தை அறுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுக்கான மீனிங் எனக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது இல்லை கேமே விளையாடும் போது நம்ம வந்து இப்படி நார்மலாக வச்சுருக்கும் போது ஃபோனை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு பார்க்கறது இல்லையா, அப்படி ஆட்டோ ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான இது என்ன மெக்கானிசம் அப்படிங்கிறதெல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சலரோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம், இதை நம்ம நார்மலாக நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதுலேருந்து கூட க்வெஷ்சன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம போன வருஷம் பேப்பர்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் அந்த MBBS டிகிரியை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு
டாக்டர் அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷன் இருக்குங்க. அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 வருஷம் உங்களுக்கு பிஇயோ இல்லை பிடெக்கோ முடிச்சிட்டிங்க, அரியர்லாம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் கிராஜுவேட், யுவர் அன் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு ரெகக்னிஷன் இருக்குது. பட் இப்போ எங்களை மாதிரி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பிலிம்ஸ்க்கு படித்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து மெயின்ஸ் இருக்குங்க. அந்த மெயின்ஸையுமே கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குங்க. இன்டர்வியூலையுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கிடைக்கல அப்படிங்கிறது, இது எப்படி இருக்குன்னா அந்த பரமபதத்தில் குட்டி குட்டி பாம்பு எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு கடைசியில் பெரிய பாம்பு கிட்ட வந்து மாட்டிட்டு மறுபடியும் ஜீரோக்கு வர்ற மாதிரி தாங்க. மறுபடியும் நாங்கள் பிலிம்ஸ்க்கு தாங்க வரணும். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு அட்டெம்ட்லையும் நாங்கள் கொடுத்து கொடுத்து கடைசியில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இருக்கிற எல்லா அட்டெம்ட்டுமே போயிடுச்சு அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ரெகக்னிஷனுமே இருக்காதுங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆயிருந்தீங்கன்னா ஐஏஎஸ்ஓ இல்லை ஐபிஎஸ்ஓ இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் வச்சு உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷனாவது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 13 லட்சம் பேராவது வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்பியர் ஆகிறாங்க. அதில் பார்க்கும்போது 1000 சீட் மட்டும்தான் வந்து சர்வீஸ்க்காக எடுக்கிறாங்க. அந்த 1000 சீட்லேயும் 100 சீட்டு தான் ஐஏஎஸ்ஓ இல்லை ஐபிஎஸ்ஓ இருக்குங்க. அதில் கிடைக்கல அப்படிங்கும்போது பாக்கி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபெயிலியர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோங்க. ஆனால் அவங்க ஃபெயிலியர்னு நம்ம ஃபெயிலியர்னுங்கிற மட்டுமே நமக்கு அவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்க முடியாதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, அவங்களுக்குன்னு அவ்வளோ நாலேஜ்லாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியும்? அதுக்காக அவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாமே. இந்த கவர்மெண்ட்டுமே நம்ம பார்த்தோம்னா நிறையா இப்போ நான் முதல்வன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த உதவித்தொகைக்குமே வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கங்க. அந்த எக்ஸாம் வச்சு அதில் டாப் 100 பேருக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இதில் மட்டும் இல்லாமல் நிறைய பேருங்க வேலைக்கு ஆல்ரெடி போயிட்டுருப்பாங்க, ஆனால் போயிட்டுருக்கும்போது அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை, எனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் கூட விட்டுட்டு வந்து ஃபுல் டைமாக உட்காந்து படிப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல் டைமாக உட்காந்து படித்து கடைசியில் அவங்க 32 இயர்ஸ் அதாவது ஏஜ் லிமிட்டுமே ஆனதுக்கு அப்புறமுமே கூட அவங்க சக்ஸஸ் ஆகலை, அதாவது இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலை அப்படின் இருக்கும்போது அவங்க மற்ற எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுமே கஷ்டமாக போயிடுங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வேறு யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ ரிசல்ட் விட்டுருந்த போது சக்ஸஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து அவங்களோட ஸ்டோரிஸை தான் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரிஸோ அவங்களோட கஷ்டத்தை பற்றியோ எதுலையுமே அவங்க அவ்வளோவா கவர் பண்ணவே இல்லை. அவங்க வந்து எவ்வளோ படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் வேண்டாமா? அட்லீஸ்ட் பிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்காவது இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ வந்து 13 லட்சம் பேர் எழுதுவாங்க பிலிம்ஸில், ஆனால் பிலிம்ஸ்லேருந்து பாஸ் பண்ணிட்டு வர்றவங்க ஒரு 5000 பேர் தான் வந்து உங்களுக்கு மெயின்ஸே அட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5000 பேருக்காவது ஏதாவது கவர்மெண்ட் வந்து வேற ஏதாவது போஸ்டிங்காவது கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட டேலண்ட்டை அவங்களோட நாலேஜை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்ல. இது ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் மூலமாக ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட நாங்கள் வைக்கிறோம். ஸோ இவங்களை வந்து நம்ம ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து முடக்கி வைக்காமல் ரீஸ்டார்ட், இந்த படத்தில் வர மாதிரியே ரீஸ்டார்ட் அப்படின்னு சொன்னீங்கனாலே அதுவே வந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். நாங்கள் மறுபடியும் எங்களோட லைஃப் சைக்கிளை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டுமே வந்து அட்லீஸ்ட் பிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது ஏதாவது கொஞ்சம் ரெகக்னிஷன் கொடுத்து, இது பிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஈஸியான டாஸ்க் கிடையாதுங்க. அதுக்குமே அவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், அவ்வளோ டைம் எனர்ஜி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அதுக்கான ஒரு குட்டி ரெகக்னிஷனாவது கொடுக்கணும். எங்களுக்காக ஏதாவது ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே ரிலேட்டடான சர்வீசஸ்லேயே ஏதாவது ஒரு வேலைகள் ஏதாவது கொடுக்கும்போது அது இன்னும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுலேருந்து சக்ஸஸ் ஆனவங்களோட மந்த்ராஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுங்க. ஆனால் மேக்ஸிமம் அவங்களோட காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் ஒரு மேஜரான கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி அதாவது நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் எஃபர்ட் போடுங்க, தினமும் போடுங்க, அதுலேருந்து வந்து நீங்கள் மாறாதீங்க. அது கண்டிப்பாக நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து என்றைக்குமே வந்து ஃபெயில் ஆகாது.